Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டி ஹெல்த்தியான ஒரு புரோட்டீன் பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக எங்கள் ஹஸ்பண்ட் வீட்லேயே ஒரு புரோட்டீன் பார் செய்து கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போதே செம டேஸ்ட்டாக வந்துச்சுங்க. அந்த ரெசிபியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரோல் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறதுல டேட்ஸ் தான் வந்து ஸ்வீட்னஸ்க்காக எடுத்திருக்கேன். டேட்ஸை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி டைரெக்டாக வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துன்னா நீங்கள் டேட்ஸை ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மை போல் கிடைக்கும். இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இனி இதை சைடில் வச்சுட்டு இதுக்கு தேவையான நட்ஸை வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கப் ஆல்மண்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லா நட்ஸையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாதாம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதுக்கு கூட சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1/4 கப் வால்நட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்பெசிஃபிக்காக இந்த நட்ஸ் தான் வந்து ஆட் பண்ணணும்னு இல்லைங்க. உங்கள் வீட்டில் இருக்க எந்த நட்ஸாக இருந்தாலும் அதை வச்சு இந்த ரோல் வந்து பண்ணிக்கலாம். வேர்க்கடலை இருந்தேன்னா அது மட்டும் வச்சு கூட இந்த ரோல் வந்து பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி இது கூட 1/4 கப் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பீக்கன் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி லைட் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வந்து வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரம் வந்து கறியாது. இனி இதுக்க கூட 1/4 கப் சன்ஃப்ளவர் சீட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கடைகளை கூட ப்ரோட்டீன் பாருன்னு தனியாக விற்கிறாங்க. அதில் என்னென்ன வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. அது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு 1/4 கப் பம்ப்கின் சீட் ஆட் பண்ணி லைட்டாக எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லாம் கறியை விட்டுறாதுங்க. லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுங்க. நமக்கு அந்த க்ரஞ்சினஸ் கிடைக்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி நட்ஸை ஆட் பண்ணுறோம். இப்போ நட்ஸு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும். இனி இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு நெய் கொஞ்சம் சூடானதும் அதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிகிட்டே இருங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வற்றி இது ஒரு திக் பதத்துக்கு வரணும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து கிண்டிகிட்டே இருங்க. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சுருந்த நட்ஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்த பிறகு இதை நம்ம ஒரு பேப்பர் அல்லது அலுமினியம் ஃபாயிலில் மாற்றி இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் இப்போ அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். அந்த அலுமினியம் ஃபாயிலில் நான் கொஞ்சமாக வந்து வெள்ளை எள் இருக்குல்ல அதை வந்து தூவி விட்டுக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ரோல் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இனி இதை அலுமினியம் ஃபாயிலால் கவர் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 hours வந்து நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 hoursக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம இனி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 weeks வரை யூஸ் பண்ணிக்கலாங்க. கெட்டு போகாது. நம்மளும் சரி குழந்தைங்களும் சரி நட்ஸை விரும்பியாக சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் மாதிரி எதாவது பண்ணி கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டூன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.